ஐபோஸ் ஜி வாடிக்கையாளர்களுக்கு 349 பவுண்ட்ஸில் இருந்து தங்களது பட்ஜெட்டுக்கேற்ற குறைந்த விலையில் இபோஸ் சிஸ்டமினை வழங்குகிறார்கள். டிஎன்சி அப்ளைஸ். தனிமைப்படுத்தல் நிலையத்தில் அனுமதிக்கப்பட்ட பெண் திடீரென உயிரிழப்பு. வடக்கு மக்களுக்கு பிரதமர் மகிந்த வழங்கியுள்ள உறுதிமொழி. கொரோனா தீவிரமடைந்துள்ள நிலையில் கொழும்பு விரையும் சீன உயர்மட்ட குழு. கடுநாயக்க பகுதியில் 32 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. வைரஸின் செறிவு குறித்து ஆய்வாளர்கள் சோதனை. சுகாதார அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். ஊரடங்கு தளர்த்தப்பட்டாலே வழக்குகள் நடைபெறும், ஆணைக்குழு அறிவிப்பு. வனி மக்களின் பிரச்சனைகளை சில்லறை பிரச்சனைகள் என சபையில் தெரிவித்த சபாநாயகர் சார்ல்ஸ் எம்பி போர்க்கொடி. நாட்டில் பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்ப்பு. இங்கிலாந்தில் போரிஸ் ஜான்சனின் ஊரடங்கு திட்டத்திற்கு கிளம்பியது எதிர்ப்பு. பிளவுண்டது நாடாளுமன்றம். கல்கந்த தனிமைப்படுத்தல் மையத்தில் சேர்க்கப்பட்ட ஜக்களவைச் சேர்ந்த 64 வயதுடைய பெண்ணொருவர் திடீரென உயிரிழந்துள்ளார். குறித்த பெண்ணின் மகளுக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து குறித்த பெண் தனிமைப்படுத்தல் நிலையத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தார். இதன்போது குறித்த பெண் தனிமைப்படுத்தல் மையத்திற்குள் நுழைந்து 10 நிமிடங்கள் கழித்து இறந்ததாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. எனினும் உயிரிழந்த பெண் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளாரா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. வடக்கில் மன்னார் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு பிரதேசங்களுக்கான 6682 வீடுகளை கொண்ட வீட்டுத் திட்டம் அடுத்த ஆண்டு பூர்த்தியாகும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த வேலை திட்டத்தை அரசாங்கம் முழுமைப்படுத்தி வழங்கும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர், கடந்த ஆட்சி காலத்தில் வடக்கிற்கு இந்த வீட்டுத் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எனினும் சில கால தாமதம் ஏற்பட காரணம் என்னவெனில், 2018 ஆண்டில் வீடுகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 2019 ஆண்டுக்கும் 2020 ஆண்டுக்கும் என்ற அடிப்படையில் ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த ஆண்டுக்கென முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டம் 2021 ஆண்டில் முழுமையாக பூர்த்தியாகும். எமது அரசாங்கம் அதற்கான நடவடிக்கையை எடுக்கும் என்றும் பிரதமர் இதன் போது கூறியுள்ளார். இலங்கையில் தற்போது கொரோனா தொற்று தீவிரமடைந்துள்ள நிலையில் சீன உயர்மட்ட குழு ஒன்று நாளைய தினம் கொழும்புக்கு வருகை தரவுள்ளது. சீனாவின் முன்னாள் வெளிவிவகார அமைச்சரும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் குழு உறுப்பினருமான ஜங் ஜில்ஜி தலைமையிலான உயர்மட்ட குழு ஒன்றை இவ்வாறு வருகை தரவுள்ளது. இக்குழுவினர் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச, பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இருவரை மட்டுமே சந்திக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாளை மறுதினம் ஜனாதிபதியையும் பிரதமரையும் இக்குழுவினர் சந்திப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கொழும்பை தவிர வேறு இடங்களுக்கு இவர்கள் செல்ல மாட்டார்கள் எனவும், ஜனாதிபதி பிரதமரை தவிர வேறு சந்திப்புகளில் ஈடுபட மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. சுகாதார அமைச்சினால் தெரிவிக்கப்படும் கடுமையான சுகாதார கட்டுப்பாடுகளுடனேயே இவர்களுடைய விஜயம் இடம்பெறும். கொரோனா தொற்று பரவத் தொடங்கியதை அடுத்து இலங்கைக்கு வரும் முதலாவது வெளிநாட்டு உயர்மட்ட குழு இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடுநாயக்க சுகாதார பிரிவுக்குட்பட்ட சீதுவ, கந்தான மற்றும் நீர்கொழும்பு பகுதிகளில் நேற்று மாலை 6 மணிக்குள் 32 கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவுகளுக்கு பொறுப்பான நிர்வாக பொது சுகாதார ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதன்படி சீதுவ சுகாதார பிரிவில் 20 கொரோனா நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். அவர்களில் 7 ஆண்கள் மற்றும் 13 பேர் பெண்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 4 கொரோனா நோயாளிகள் நீர்கொழும்பு சுகாதார பிரிவில் பதிவாகியுள்ளனர். கந்தான சுகாதார மருத்துவ பிரிவில் 8 வழக்குகள் பதிவாகியுள்ளன. அந்த வகையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக கொழும்பில் உள்ள IDH மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். மற்றும் அவர்களது உறவினர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகளுக்காக தனிமைப்படுத்தப்பட்ட மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். மிருவாங்குடு ஆடை தொழிற்சாலை கொரோனா கொத்தணியில் கொரோனா வைரஸின் செறிவு அதிகமானதா என்பது குறித்து வைரஸ் ஆய்வாளர்கள் சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியராஜி நாடாளுமன்றத்தில் நேற்று இதனை தெரிவித்துள்ளார். சில மருத்துவர்கள் கூறியது போல புதிய கொத்தணியின் போது வைரஸின் செறிவு அதிகமாக உள்ளதா என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். வைரஸின் செறிவு அதிகம், அதை பற்றி எதுவும் செய்ய முடியாது. வைரஸ் சுமை அதிகமாக இருந்தாலும் நோயாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய சிகிச்சை அளிக்கப்படும் என்று சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். PCR சோதனைகள் தேர்தலின் போதும் அதற்கு பின்னரும் குறைக்கப்பட்டுள்ளன என்ற தகவல் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் PCR சோதனைகளை அரசாங்கம் தொடர்ந்து செய்து வருவதாகவும் தெரிவித்தார்.
ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் நீதிமன்றங்களில் வழக்குகளை விசாரிக்க மாற்று திகதிகளை வழங்க நீதித்துறை ஆணைக்குழு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி ஊரடங்கு உத்தரவுகள் தளர்த்தப்பட்டதும் இந்த வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கான திகதியும் பின்னர் அறிவிக்கப்படும். போலீஸ் ஊரடங்கு உத்தரவு தற்போது கம்பகா போலீஸ் பிரிவிலும், கந்தான, ஜாயல, வேயாங்குட, மீனுவாங்குடம் மற்றும் திவிலுப்பட்டிய போலீஸ் பகுதிகளிலும் நடைமுறையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் முல்லைத்தீவு வவுனியாவைச் சேர்ந்த 6682 குடும்பங்களின் பிரச்சினைகளை சில்லறை பிரச்சினைகள் என்று கூறிய சபாநாயகர் மஹிந்த ஜாபாபேவர்த்தன இவ்வாறான கேள்விகளை கேட்டு பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் எனவும் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பிரதமரிடத்திலான கேள்வி நேரத்தின் போதே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட எம்பி சார்ல்ஸ் நிர்மலநாதன், கடந்த அரசில் வீடமைப்புத்துறை அமைச்சராக இருந்த சஜித் பிரேமதாசவினால் மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு மாவட்டங்களில் திட்டமிடாத வகையில் முன்னெடுக்கப்பட்ட 6682 வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டம் இடைநடுவில் கைவிடப்பட்டுள்ளதாலும் நிதி வழங்கப்படாததாலும் அந்த குடும்பங்கள் நடுவீதியில் அநாதரவாக நிற்கின்றமை தொடர்பிலும், கடந்த அரசு ஒதுக்கிய நிதியிலும் பார்க்க தற்போது நிதி குறைக்கப்பட்டுள்ளமை தொடர்பிலும், பட்டதாரி நியமனங்களில் இந்திய பட்டதாரிகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளமை தொடர்பிலும் கேள்விகளை எழுப்பியுள்ளார். இதில் ஒரு கேள்விக்கு மட்டுமே பிரதமர் பதில் வழங்கியதுடன் மற்றவை தொடர்படாத கேள்விகள் எனவும் கூறியுள்ளார். இதன்போதே சபாநாயகர் மஹிந்த ஜாபாபேவர்த்தன பிரதமரிடம் கேள்விகளை கேட்கும்போது சில்லறைத்தனமான கேள்விகளை கேட்டு பிரதமரின் நேரத்தை வீணடிக்கக்கூடாது, இதனை சார்ல்ஸ் நிர்மலநாதன் எம்பி கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து உடனடியாக எழுந்த சார்ல்ஸ், சபாநாயகரே, நான் இங்கு சில்லறைத்தனமான கேள்வியை எழுப்பவில்லை. வன்னி மாவட்டத்தில் உள்ள 6682 குடும்பங்களின் பிரச்சினைகளைத்தான் கேட்கின்றேன். இது எப்படி உங்களுக்கு சில்லறை பிரச்சனையாகும் என கேட்டபோது மீண்டும் சபாநாயகர் பிரதமரிடம் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கேள்விகளையே கேட்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஆனால் சார்ல்ஸ் நிர்மலநாதனுக்கு முதல் பிரதமரிடத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரன கஞ்சா தொடர்பில் கேள்வி கேட்டிருந்ததுடன் அதற்கு பிரதமரும் பதிலளித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் அடுத்த சில நாட்களில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உயர்வாக காணப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரஹாமுவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும், காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். 2020 அக்டோபர் 9ஆம் தேதியளவில் வடகிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பிற்கு மேலாக ஒரு குறைந்த அழுத்த பிரதேசம் விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். காங்கேசன் துறையிலிருந்து மன்னார், புத்தளம் மற்றும் கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டைச் சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது மேற்கு முதல் தென்மேற்கு வரையான திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சனின் புதிய ஊரடங்கு திட்டத்துக்கு கடும் எதிர்ப்பு உருவாகியுள்ளதை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளன. போரிஸ் ஜான்சனின் திட்டங்களுக்கு புதிய முக்கிய கேபினெட் உறுப்பினர்கள் பலத்த எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். சிலர் பொருளாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்றும், சிலர் கடுமையான கட்டுப்பாடுகள் வேண்டும் என்றும் கோருவதை அடுத்து மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் கொரோனா அதிகம் பாதித்துள்ள வடக்கு கிழக்கு நகரங்களான மான்செஸ்டர், லிவர்பூல், லீட்ஸ் மற்றும் நியூ கேசிஸ் தலைவர்கள் கொரோனா கட்டுப்பாடுகளை அதிகரிக்க வேண்டாம் என போரிஸ் ஜான்சனுக்கு கடிதம் எழுதியுள்ளார்கள். விருந்தோம்பல் துறையில் அரசின் 10 மணி ஊரடங்கு திட்டம் குறித்து ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஊரடங்கை அமல்படுத்துவது தொடர்பாக நேற்று வாக்களிப்பு ஒன்று நடாத்த திட்டமிட்டிருந்த நிலையில் கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் லேபர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து போரிஸ் ஜான்சனின் திட்டங்களை தோற்கடிக்க திட்டமிட்டதை அடுத்து அந்த வாக்களிப்பு அடுத்த திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.